ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வாக்கிய வரதே நம்முடைய வசனம் சொல்றது மாற்றினாடு நீ வல்ல நான் தேடிதீர பேசுகிறது நீங்கள் அல்ல நான் என்று சொல்லுகிறேன் மாற்றினாடு இப்பொழுது நீ பேசும் பரலோகத ரகசியங்களன்ன நமக்கு தெளிவுபடுத்தி கர்த்தர் பரலோகத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் கர்த்தர் சத்திய நம்மளை பலப்படுத்தி ஆத்மீகவாகி ஒன்று ஹெச்சு முந்தை ஹோகத்துக்கு சகாய மாடலி இந்த நாளின் சத்தியம் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு படி மேலே உயர செய்யட்டும் உயர்வுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வசனம் மிக முக்கியமான ஒன்று மனுஷன பரிசுத்த ஜீவனக்கு பரலோகக்கு போவதுக்கே வாக்கியமே பகல முக்கிய தந்தை ஒரு மனிதனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கும் அவன் பரலோகம் செல்லவும் இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது ஆயத்தப்படுத்தட்டும் நடியோதிக்கு நமக்கு சகாயம் இந்த வசனத்தின் படி நாங்கள் யாவரும் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கடந்த வாரங்களிலே காலங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கடந்த வாரம் எதை குறித்து நாம் பார்த்தோம் மோசி கால அந்த நியாய பிரமாணத காலது வகை நாம் கடந்த வாரம் நோடிதேவே கடந்த வாரம் மோசையின் காலம் நியாய பிரமாணத்தின் காலத்தை குறித்து கவனித்தோம் சோ அதுல அநேக விஷயங்கள்ன நமக்கு தேவ தெரியப்படுத்தார் அந்த காலத்துல இருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் வந்து நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஈக பல பிராமுக்கியவாத ஒரு சங்கதி இப்போ மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா மோசிய நியாய பிரமாண கால வந்துட்டு மோசையின் பிராரம்பமாகி மோசையின் நியாய பிரமாணத்தின் அந்த காலம் வந்து மோசையின் நாட்களில் ஆரம்பித்து அது இயேசு கிறிஸ்தன் சத்து ஹோகவரிக்கு சத்து சத்து ஹோக சத்துமே சத்து சாய வரைக்கும் ஆ நியாய பிரமாணத காலமாகிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் இந்த பூமியில் சம்பவிக்கிற அந்த நேரம் வரைக்கும் அந்த நியாய பிரமாணத்தின் காலமாய் அது இருந்தது வச்சுக்கொள்ளுமே 1500 வருஷங்களு நியாய பிரமாணத கால ஈசா பூமி மேலே யகூதியருக்கு இட்டு கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் இந்த பூமியின் மேல் யூதர்களுக்கு நியாய பிரமாணத்தின் காலமாய் இருந்தது சோ யகூதியர் எல்லாரும் நியாய பிரமாணக்கு உளப்பட்டு அவர் ஜீவனவன மாடுபேக்காத ஒரு கட்டாய ஆ காலத்திலே அவர்கிட்டு அந்த நாட்களில இந்த யூதர்கள் யாவரும் இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அதுக்கு நியாய பிரமாணம் கொடுக்க முன்பு ஜனரெல்லாம் மனசாட்சிய பயப்பட்டு அவர் ஜீவனங்களை நடத்தாயிரு இந்த நியாய பிரமாணத்திற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாமே மனசாட்சிக்கு பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் ஜனரு ஐகுப்து தேசத்தின் வரைக்கு வருவ ஆ தினம் முந்தே தினம் வரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வரும் அந்த நாட்கள் வரைக்கும் அவங்க வந்து மனசாட்சியின் காலம் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க மனசாட்சிய காலத்தில் வாழ்த்தாயிற்று ஜனங்க வந்து மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவருக்கு பிரமாணங்கள் இல்ல அவங்களுக்கு வந்து எந்த பிரமாணமும் கிடையாது
ಇವರೀತಿಯಾಗಿಯೇ ನೀವು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ಇಪ್ಪಡಿದಾನ್ ನೀವು ಒಂದು ಕರ್ತರ ಆರಾಧಿಕನೋ ಹಿಂಗೆ ನೀವು ಬಲಿ ಕೊಡಬೇಕು. ಇಪ್ಪಡಿದಾನ್ ಬಲಿ ಕೊಡುತ್ತನೋ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಬ್ಬಗಳನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕು. ಇದ ಪ್ರಕಾರಮಾಯಿ ಪಂಡಿಗೆಗಳೆ ನೀವು ಆಚರಿಸಿಕೆ ಬೇಕು. ಈ ರೀತಿಯಾದ ದೈವ ದರ್ಶನ ಗುಡಾರನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ಇಪ್ಪಡಿದಾನ್ ಒಂದು ನೀವು ದೇವ ದರ್ಶನ ಗುಡಾರತೆ ಕಟ್ಟನೋ ನಿಮ್ಮ ದಶಮ ಭಾಗ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಹಿಂಗೆ ಕೊಡಬೇಕು. ದಶಮ ಭಾಗ ಕಾಣಿಕೆಗಳ ನೀವು ಇಪ್ಪಡಿದಾನ್ ಕೊಡುಕನೋ ಎಂಬ ಯಾವುದೇ ತರವಾದ ನಿಯಮಗಳು ಅವರಿಗೆ ಇರಲಿಲ್ಲ. என்கிற எந்த பிரகாரமான நியமமும் அவர்களுக்கு கிடையாது. அப்ராம் ஈசாக்கு யாக்கோபு நோவா மத்தி ஆபேலா காயினா மத்தி அனோக்கன் இவருக்கு எல்லாரும் சக ஆ காலத்தில் இதெல்லாம் மனசாட்சிய பயப்பட்டு தேவரிக்கு ஆராதனை மாட்டாங்க. ஆபிரகாம் தொடங்கி நோவா வரைக்கும் எல்லாருமே வந்து மனசாட்சிக்கு பயந்துதான் நடந்து கொண்டு இருக்காங்க. ஐகுப்த தேசத்தின் வரைக்கும் வரோவாக தன்ன இஸ்ரேல் ஜனருக்கு சொந்த தேசவன கொடுக்கும் பரிஸ்தி தேவருக்கு வந்தாக ஆ தேசத்தில் ஹெங்கிருக்கு எம்ப நியமங்களா மோசிய முதல் கொடுத்தார். எப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அந்த ஜனங்களுக்கு வாக்குறுத்த தேசம் கொடுக்கிற அந்த காலம் வரும்பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாக சில நியாய பிரமாணத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நீக்க மாறி பிரமாணங்களை கை கொள்ளது தேவருக்கு விருதவாத சங்கதிகளான இஸ்ரேல் ஜனரும் இஸ்ரேலுக்கு இது அரசு கெலவந்து பிரவாதிகளும் மாட்டாரு. ஆண்டவர் வாக்குரைத்த அந்த தேசத்திலே அநேக முறை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்காம கீழ்ப்படியாம அந்த ஜனங்களும் சரி அந்த ஜனங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அரசர்களும் அப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதர மத்தியதல்லி இதற்கு இடைப்பட்ட காலத்துல தேவர உக்ர கோபத்துக்கு உலகாகி கர்த்தருடைய பெரிதான கோபத்திற்கு ஆளானார்கள். இஸ்ராயல் ஜனங்கள் தேவர் குலாமராகி பாபிலோன்கே கர்த்தரோடு போகிறார். கர்த்தருடைய பெரிதான கோபத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் என்கிற ஒரு சாம்ராஜ்யத்திற்கு ஆண்டவர் அடிமைப்படுத்தி விடுகிறார். தேவாலயம் உடைத்து தேவாலயம் உடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனதா எருசலேம் உடைத்து எருசலேம் வந்து உடைக்கப்பட்டது. மனைகளை எல்லாம் லூட்டி ஆயிடுச்சு. அங்க இருந்த வீடுகள் எல்லாம் வந்து சூறையாடப்பட்டன. கம்ப்ளீட் ஆகி ஜெனர் எல்லாரும் குலாமராகி பாபிலோனிய இருக்கணும் பற்று முழுமையாக இஸ்ரவேலை சார்ந்த ஜனங்கள் யாவரும் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பரிசுத்தி தும்பா வேதனையாகி பதிலாவணியாக அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையானதாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? காரணம் என்ன? தேவர வாக்கிற்கே ஒரு பிரமாணங்களுக்கு விதியராகி இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்திற்கும் அவர்கள் யாவரும் கீழ்ப்படியாமல் போனார்கள். 70 ஒரு உலாமராகி இருவை கட்டா அல்லி வாக்கியதில் நோட் சேர்வு வசனத்துல நம்ம பார்ப்போம்னு சொன்னா 70 அவர்கள் வந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அடிமைகளா இருக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 70 முதல்ல முதல்ல 70 பாபிலோன் பாபிலோன்ல ஆமேல அதற்கு பிறகு சொல்ப சொல்ப விடு தேவர் இவருக்கு கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா விடுதலைகளை கர்த்தர் இவர்களுக்கு கொடுக்கிறார். பாபிலோன் சாம்ராஜ்யம் ஆதிமேல பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிந்த பிறகு நெக்ஸ்ட் மேதோ பாரிசஸ் அவர்களுடைய நாட்களில் கொஞ்சம் விடுதலை இவர்களுக்கு கிடைக்கிறது. இஸ்ரா நெஹமியா சிறுபாபேல் இவர வந்து நேத்துத்துவத்தில் இவர்களுடைய தலைமையில் மத்தே இவர் தன்னை மறளி தன்னை தேசக்கு வருவது சகாய தீர்மானி கொடு மறுபடியும் இவங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வர கத்தராஜ தேவன் உதவி செய்கிறார். அதிலே இவர் தேசமாகி மந்திரம் ஆடளித்தவன்னா ஆ சாம்ராஜ்யங்கள் நடுஸ்தாயிற்று. இவங்க ஒரு தேசமா தங்கள் சொந்த பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்தாலும் கூட இவர்கள் மேலின் ஆளுமையை வந்து அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் நடத்தி கொண்டிருந்தது. அந்த சாம்ராஜ்யம் தான் வந்து கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து இவர்கள் மேல் ஆளுமையை நடத்தி கொண்டிருந்தது. நந்தரா அதற்கு பிறகு
ரோம் சாம்ராஜ்யம் வருகிறது. ஆகத்தானே ரோம் சாம்ராஜ்யம் கலகி கம்ப்ளீட் ஆகி அவர் அவர் ஆடளித்தி யகுதியர் ஹோத்தார். அப்புறம் ரோம் சாம்ராஜ்யம் வந்த பிறகு பரிபூர்ணமாய் அவர்களுடைய ஆளுமைக்குள்ளாக இவர்கள் போகிறார்கள். மேது பாரிசீஸ் காலத்திலே இந்த மேதகியர் பாரிசியர் காலத்துல தேவாலயம் மத்திய கட்டல் படக்க ஸ்டார்ட் ஆகும். தேவாலயம் மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமேல சொல்ப சொல்ப யகுதியரு தன்ன தேவாலயத்தின் நியமங்களை ஒரு ஃபாலோ அடைக்க பிராரம்பம். அதற்கு பிறகு யூத ஜனங்க வந்து தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நியமத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். நன்றி. இதெல்லாம் எதுக்கு நடிவேக்கு, இதெல்லாம் ஏன் நடக்கணும்? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பே, இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக இதெல்லாம் நடிவேக்கன்றா இதாகி பிரவாதனை மாத்து இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இவைகள். ஆமென். யாக்கு இதெல்லாம் எழுச்சேனே, இதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். இங்க பிரபா பிரமாணங்கள் முக்கியவ கால, இந்த பிரமாணம் முடியற காலம் நிறைவடைய வேண்டும். மோசே காலம் பிரமாணங்களுக்கு ஒரு விருதையராகிறது. மோசேயின் நாட்களில் நியாய பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்படிய விருதவாத கண்ண லோகவல்ல செதறி போகுது. கர்த்தருக்கு விரோதமான காரணத்தினால் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவின் முதல் ஆகமான இப்ப இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, இயேசு கிறிஸ்துவின் வர்றதுக்கு முன்சே, அந்த இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக இஸ்ரேல் மத்திய சொந்த தேசமாக இருக்க, இஸ்ரேல் மீண்டும் சொந்த தேசமாக இருக்க வேண்டும், எருசலேம் சொந்த ராஜதானியாக இருக்க, எருசலேம் சொந்த ஒரு தலைநகரமாக இருக்க வேண்டும், எருசலேம் உலக தேவாலயம் இருக்க, அந்த தலைநகரத்துக்குள்ள தேவாலயம் இருக்க வேண்டும். சோ அதே பிரகார எருசலேம் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் கொண்டாக்குவதற்கு சிலுவையா ஒரு மரண தண்டனைய காரியங்களை இருக்க நடித்தா இருக்க. அதே போல இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடைக்கணும்னு சொன்னா அந்த ஊர்ல வந்து சிலுவையில அடித்து மரண தண்டனையை நிறைவேற்ற ஒரு சட்டம் இருக்கணும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே இதன் சித்தாகத்து, இது எல்லாமே இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாகவே ஆயத்தமாகிறது. வெளியே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு தேவாலயம் மறுபடியும் கட்டப்பட்டது. சொந்த ஊரு தேச ராஜதானி பெத்லகேம் பட்னா எல்லாம் சீக்கிரம் சொந்த ஊரு அந்த அங்கங்க இருந்த ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டாங்க. சொந்த தலைநகரமும் எருசலேமும் கிடைத்து விட்டது. மிக தூரம் உண்டு. ஒரு கணக்கெடுப்புக்காக தங்க சொந்த ஊருக்கு போகும்போது பெத்லகேம் என்கிற பகுதியில இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஏறிவ பிரமாணங்களில் ஏறிவ ஒன்னொரு மாத்துகளும் அச்சுக்கட்டுவாக எல்லோ கிளீனாகி நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் தெல்ல தெளிவாய் நிறைவேறி இருக்கிறது. ரோம் சாம்ராஜ்யம் வந்தது, ரோம் சாம்ராஜ்யம் வந்து விட்டது. லோகத்தில் மொட்டை முதல்ல மாதிரி சிலுவையிலே மரம் மேல் கட்டு ஆணி ஓடு சாய்ச்சுவைக்காங்கிற ஒரு கானூன் தங்கியவரும் ரோம் சாம்ராஜ். இந்த முழு உலகத்திலையும் முதல் முறையாக ஒரு மனிதன் தப்பு பண்ணா அவனை வந்து சிலுவையில அடிச்சு கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு தண்டனைய அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து முதல் முறையா வந்து ரோம் சாம்ராஜ்யம் தான் வச்சிட்டு இருந்தாங்க. இடி ஜகத்தில் குரூரவாத மரண தண்டனைகளை என்ன கொடுவ வந்து சாம்ராஜ்ய பத்தி ஆகப்பது ரோம் சாம்ராஜ்யம். இந்த முழு உலகத்திலேயே வந்து மிக கொடூரமான மரண தண்டனைய நிறைவேற்ற ஒரு சாம்ராஜ்யம் சொன்னா அது ரோம் சாம்ராஜ்யம் தான். பயங்கர குரூரவாகி போடுதாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு
பிறகும் கூட இந்த ரோம் சாம்ராஜ்யம் இத்தகைய மரண தண்டனைகளை பயங்கரமாய் நிறைவேற்றி கொண்டுதான் இருந்தார்கள். நந்தர எவாக ரோம் சர்க்கார ரோம் சாம்ராஜ்ய கிரைஸ்த சாம்ராஜ்யவாகி பதிலாவணி ஆயிட்டோ, அதற்கு பிறகு எப்பொழுது இந்த ரோம் சாம்ராஜ்யமானது கிறிஸ்துவ சாம்ராஜ்யமாய் மாறினதோ, சாம்ராஜ்யம் ஏனாயிட்டு கிறிஸ்த சாம்ராஜ்ய சொல்ப வருஷங்களுக்கு கலது மேலே கத்தோலிக்க சபையாகி பதிலாவணி ஆகிவிடுது. அந்த கிறிஸ்துவ சாம்ராஜ்யமாய் இருந்தவை அது சில நாட்களுக்கு கழித்த பின்பு கத்தோலிக்க சாம்ராஜ்யமாய் மாறிவிட்டது. இந்த கத்தோலிக்க சாம்ராஜ்யின் சபை ஏன் மாறுது? இப்போ இந்த கத்தோலிக்க சபை என்ன செய்தது? இவரும் கடுமை இல்ல, இவங்களும் குறைவானவர்கள் அல்ல. அவர் ஏன் மாறுத்தாரு? ஆ காலத்தில் ரோம் சர்க்கார சாம்ராஜ்யம் ஏனெல்லாம் குரூரவாகி ஜனங்களை கொன்றோ, அந்த நாட்களில் ரோம் சாம்ராஜ்யம் எப்படி கொடூரமாய் ஜனங்களை கொலை செய்தார்களோ, அதே ரீதியாகி யாரந்திரே போப்பு விரோதமாகி கத்தோலிக்க சபைக்கு விரோதமாகி மாத்தாடுது, அவரன்னும் அதே தர மரண தண்டனை கொட்டு கோட்டிக்கட்டில லட்சாந்து ஜென்ரல் சாய்ஸிதா. அதே போல யாராவது அவங்க போப்புக்கு விரோதமா அல்லது அவங்களுடைய திருச்சபைக்கு விரோதமா பேசினால் அவங்க மேலையும் கூட கொடூரமான இத்தகைய தண்டனைகளை பிரவேசித்து அவங்க வந்து லட்சக்கணக்கான ஜனங்களை கொலை செய்தார்கள். அதுக்கு அநேக சாதித்திக்க உங்க ஆதாரங்கள் இதே, அதற்கு நம்மிடத்துல சரித்திரத்தில் இருந்து அநேக ஆதாரங்களும் கூட உண்டு. இது இயேசு கிறிஸ்தன் பரோவாக மரண தண்டனை எல்லாம் அவரே வந்து எல்லாம் பிராரம்பம் மாட்டிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக இந்த ரோம் சாம்ராஜ்யம் தான் இத்தகைய மரண தண்டனை சட்டத்தை வந்து அவங்க தான் வந்து இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினார்கள். 2000 வருஷங்களாக அதற்கு பிறகு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மொட்ட முதலே பாரி பிரமாணங்களை பூர்ணங்கள் அத்தனை பூமிங்கிறது வருகிறது. இந்த பிரமாணங்களை நிறைவேற்ற முதன் முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். யாக்கே ஏன் இதனுடைய பிரமாணங்கள் ஏனென்றால் இந்த பிரமாணங்களை அந்த ஜனங்கள் பின்பற்றாமல் இருந்தார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் இருக்கலாம், நியாயப்பிரமாணமா இருக்கலாம், தங்களுடைய முழு இருதயத்தோடு அதை வந்து அவங்க பின்பற்றல. அவர் ஏன் மாணுது? அவங்க என்ன செஞ்சாங்க? பாரம்பரியமாகி மாணுபட்டு இதை எல்லாமே வந்து அவங்க பாரம்பரியமாய் செய்கிற ஒரு நடைமுறையாய் அதை மாற்றி விட்டார்கள். ட்ரெடிஷன் ஆகி மாணுபெற்று இதை எல்லாமே வந்து பாரம்பரியமாய் மாற்றி விட்டாங்க. ஒரு அதுக்கு உதாரணமாகி அதற்கு ஒரு உதாரணமாக இயேசு கிறிஸ்து மத்தாய் ஓதுவ தசம பாகத்தை பத்தி மாட்டார். மத்தையும் எழுதின அந்த சுவிசேஷ புஸ்தகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தசம பாகத்தை குறித்து பேசுகிறார். நோடி இஸ்ரேல் ஜனங்களே, பாருங்க இஸ்ரேல் ஜனங்களே, நீங்க கொத்தமல்லி சோப்பு புதினா எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் தசம பாகம் கொடுத்தீரா? நீங்க கொத்தமல்லி புதினாலையும் தசம பாகம் கொடுக்குறீங்க, எல்லாத்துலயும் நீ பெஸ்டாக்கி கொடுத்தா இல்லையா? எல்லாத்துலயும் சிறப்பானதா கொடுக்குறீங்க, ஒள்ளேது நல்லது. அதை மாடுபேக்கிற சத்தியவனே மாடலீங்களா? ஆனால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய சத்தியத்தை நீங்கள் பின்பற்றாமல் போனீர்களே. அவரு தேவர் ஏன் எதிர்த்து நோட்டா இதாரு? இன்றைக்கு அந்த நாட்கள்ல கர்த்தர் அந்த ஜனங்கள இடத்துல இருந்து எதிர்பார்த்தது என்ன? விட்டுபட்டு இவரு மனுஷரன் மகிமைப்படுத்த மனுஷருக்காகி தன்னை திருப்திக்காகி பக்தியின் இவர்கள் எந்த மாதிரி அந்த நியமங்களையும் அந்த சட்டத்தையும் பின்பற்றினார்கள் என்றால் அந்த பின்பற்றுதல் மூலமா மகிமை அடைய வேண்டிய இயேசு கிறிஸ்து அல்ல, அதை அதன் மூலமாய் ஜனங்களை மகிமைப்படுத்ததான் இவர்கள் இந்த நியமத்தையும் இந்த சட்டத்தையும் பின்பற்றினார்கள். இந்த பிரமாணங்களை தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு அதனால ஜீவனமாத்தாயிரு
இதன் மூலமா இவர்கள் வந்து படைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்து வருகிறார். முதலாவது யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த யாருக்காகி வந்த? சமாரியர்காகி. சமாரியர்களுக்காக. நந்தர அந்நிய ஜனர். பிறகு அந்நிய ஜனங்களுக்காக. ஜனதிகாகி. நம்மை போன்ற ஜனங்களுக்காக. கடுமே அவர் பூமி மேல 3.5 வருஷம் ஆகிட்டு. கிட்டத்தட்ட இந்த பூமியின் மேல் 3.5 ஆண்டுகள் அவர் 3.5 வருஷம் ஆகிட்டு. 3.5 ஆண்டுகள் இருந்து 33 புதுப்பித்து அதை பலப்படுத்தவே இயேசு கிறிஸ்து வந்தார். புதிய ஏற்பாட்டில் மற்ற கணத்தை அவனுக்கு காண்பி என்று சொன்னார். இன்னும் ஏன் பிரீத்தி உன்னுடைய விரோதியை நீ நேசி என்று சொன்னார். ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்கணும்? புதுப்பித்து எவ்வாறு பலப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் கவனித்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் செய்ததின் நிமித்தமாக கோபம் வருது. அந்த ஜனங்களுக்கு கோபம் வருகிறது. வந்து அவரை என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. அடக்கம் செய்யப்பட்டு 3rd நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் போகிறார். என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? இதனுடைய நோக்கம் என்ன? வெறி பாப்பிகளெல்லாம் ரட்சிச்சதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் பகையில் ஏற்பட்டிருக்க பிரமாணங்களை நிறைவேறிச்சதுக்காக இயேசு வந்தார். பாவிகளை ரட்சிக்க மாத்திரமல்ல, அவரை குறித்து உரைக்கப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன வார்த்தையும் நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார். என்ன ஆகிறது? பரலோகத்துக்கு போதுமே பரலோகத்திற்கு போன பிறகு தான் எழுத பிரகாரம் நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். எழுதின நிருபம் 2nd அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லா சிஷ்யர்களும் மேல்மனையில் கூடியிருந்தது. அங்கே மேல் வீட்டிலே எல்லா சிஷ்யர்களும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். கூடியிருந்த சந்தர்ப்பத்தில் பவித்ராத்மன் எழுந்து வந்து அப்படி அவர்கள் கூடி இருக்கிற அந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்கி வந்து முதல் முறையாக பூமியின் மேல சபை சாட்டாவது சபை ஆரம்பிக்கப்படுகிறது. சபையானது ஆரம்பிக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே அதற்கான எல்லா திட்டத்தையும் அதற்கான எல்லா
தகுதிகளையும் வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்து விட்டார். ஒரு விசேஷமான சக்தியும் பலனும் தேவை. அதே பவித்ராத்மாவே, அதுதான் ஆவியானவர். அதுல நோட்டி அப்போஸ்தலர் குறித்து இரண்டாவது அத்தியாயத்தில் அதெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரத்துல கூடி வருவார்கள் பவித்ராத்மனின் தும்பல் பட்டு, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வரும்பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேத்ரன் மத்தியத்தில் எழுந்து நின்று, பேத்ரு நடுவுல எழுந்து நின்று ஏன் மாத்திர பிரசங்கம் மாட்டாரு, எழுந்து நின்று என்ன செய்யறாரு, பேத்ரு பிரசங்கிக்கிறார். அப்பிரசங்கம் கேள்வி, அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனர் வெச்சு கடுமை 100,000 ஜனர் அதின ரட்சணை வந்திருக்கு. அநேக ஜனங்கள் கிட்டத்தட்ட 3,000 ஜனங்கள் அந்த நாளிலே ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு மேல் வீட்டு அறையில கூடி இருந்தார்கள், சப்தம் வந்தது, அதை கேட்டு ஜனங்கள் யாவரும் சூழ்ந்து நின்று பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அதனால் தொடப்பட்டு அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை மற்றவர்கள் யாவரும் ஆண்டவரை புறக்கணித்தார்கள். எல்லாரும் லௌகிக ரீதியில் மன சாட்சிக்கு விருதமான சங்கதிகளுன்னு தேவ விருதமாய் சங்கதி மாட்டாங்க. எல்லாருமே உலக பிரகாரமாக மனசாட்சிக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாகத்தான் அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருந்தார்கள். நோஹ காலக்கும் அப்ரஹாம் காலக்கும் லோகத்தின் விக்கிரக ஆராதனைகள் பயன்படுத்தது. நோஹாவின் நாட்களிலிருந்து ஆபிரகாமின் நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் விக்கிரக ஆராதனையும் வந்து விட்டது பூமியின் மேல. தேவர் வந்து ஜன கூட்ட ஜனவன்ன செப்பரேட்டாக நனகாக ஆரிசிக்கோபேக்கு அப்ரஹாம் மூலம் ஆரிசிக்கப்பட்டது. ஆண்டவர் தனக்கென்று ஒரு சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாமின் மூலமாய் அதை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய ஒரு பிரதான திட்டம் இருந்தது. தேவனுக்கு விரோதமாகவே அவர்கள் யாவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். மகன் பேசினா கேட்பாங்களா? கேட்டாரா? கேட்பாங்களா?
கேட்டாரா? கேட்பாங்களா? ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை தான். அதுவே ஆனால் அவர் மட்டும் கேள்வில்ல, அந்த மகனுடைய வார்த்தையும் கூட ஜனங்கள் கேட்கவில்லை. அவரே கொண்டாடு அவரே கொலை செய்து விட்டார்கள். அதனை இயேசு கிறிஸ்து மனித ஒள்ளி சங்கத்தின ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மிகப்பெரிய நன்மையான காரியம் என்னவென்றால், நந்தர நான் ஓது மேலே நான் இந்த இடத்திலிருந்து கடந்து போன பிறகு நன்னை ஜாகக்கு இன்னொருமை எடுத்தேன். என்னுடைய ஸ்தானத்திலே ஒருவரை நான் உங்களுக்கு என்று அனுப்புகிறேன். கஷ்டம், வேதனை,
ವೇದನೆ ಅವರಿಗೆ ಕಣ್ಣೀರ್ ಕಷ್ಟ ವೇದನೆ ಇದಾನ ಅವರಿಗೆ ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಎತ್ತಿಡಿದ್ರು ಎಂದ್ರಕ್ಕೆ ಅವರು ಕರ್ತನುಡಿಯ ವಾರ್ತೆ ಉಯರ್ತಿ ಪಿಡಿತಾರ್ಗಳು ಯಾವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬಿದ್ರು ಎಂದ್ರಕ್ಕೆ ಕರ್ತನುಡಿಯ ವಾರ್ತೆ ನಂಬಿನಾರ್ಗಳು ಇವತ್ತು ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ದೇವರ ದೇಶವನ್ನು ಇಟ್ಟಾರ ಎಂದ್ರಕ್ಕೆ ಉಳಗತ್ತಲೆಯ ಮಿಗ ಒರೆ ಮೇನ್ಮಯಾನ ಸ್ಥಾನತ್ತಲೆ ಕರ್ತನಾಗಿಯ ದೇವನ ಅಂತ ದೇಶತೆ ವಹಿತಿರ್ಕರ ಇದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉದಾಹರಣೆ ಇದುದಾನ್ ಒಂದು பெரிய ಉದಾಹರಣೆ ಸಭೆಗೆ ಏನು ಮಾಡಕಾಗುತ್ತೆ ಸಭೆ ಎನ್ನೇ ಸೇಯ ಮುಡಿಯಂ ಸಭೆ ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಶಕ್ತಿ ಸಭೆಗಿದೆ ಸಭೆ ನಮ್ಮ ಇಂಡಿಯ ದೇಶತೆಯೇ ಮಾಟಕೂಡಿಯ ವಲಿಮೈ ಪೆಟ್ಟದಾ ಇರುಕರದು ಆಮೆನ್ ದೇಶಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸುವ ಒಂದು ಬಲ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇಶತೆ ಮಾಟಕೂಡಿಯ ಬಲತೆ ಸಭೆಗಳಿನ ಮೇಲೆ ಕತ್ತರ ವೈತಿರುಕರ ಆಮೆನ್ ಎಲ್ಲರೇ ಇದಿರ ಇಲ್ವಾ ಇರುಕರಿಂಗಲಾ ಇಲ್ಲಿಯ ಯಾರ ಸಭೆ ಅದೆ ಯಾರ ಅಂದ ಸಭೆ ಯಾರದು ಯಾರದು ಯಾರು ಬದಲಾವಣೆ ಮಾಡಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಯಾರನ್ನ ದೇಶತ್ತ ಮಾತ್ರ ಮುಡಿಯೋ ನೋಡ್ರಿ ಲೋಕದ ಮಂತ್ರಿಗಳು ಬದಲಾವಣೆ ಮಾಡಕ್ ನಮ್ಮಡಿ ಮಂತ್ರಿ ಮಾರ್ಗಲ್ಲ ಇದ ಒಂದು ಮಾತ ಮುಡಿಯಾದು ಅವ್ರು ಎಲೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ಅದು ಮಾಡ್ತೀನಿ ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ತೇರ್ದಲ್ ಪ್ರಚಾರ ನೇರತ್ಲ ಒಂದು ಸುಲುವಾನಂಗ ನಾ ಅದ ಸೇರ ಇದ ಸೇರ ಸೊಲ್ಲಿ ಅದು ಬದಲಾವಣೆ ಅಲ್ಲ ಅನಲ್ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಬದಲಾವಣೆ ತರಬೇಕಂದ್ರೆ ಮಾತ್ರತೆ ಕೊಂಡು ಬರ ಸಭೆಯಿಂದ ಮಾತ್ರ ಸಭೆಯಿಂದ ಮಾತ್ರ ಮುಡಿಯುವ ಅದೇ ಸಭೆಯ ಕಾಲ ಇವಾಗ ನಾವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಅದುದಾನ ಅಂದ ಸಭೆಯಿನ ಕಾಲತ ಇನ್ನಕ್ಕೆ ನಮ್ಮ ಪಾರ್ಕ ಪೋರ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 2000 ವರ್ಷಗಳಕ್ಕಿಂತ ಈಗ ವರೆಗೂ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಭೆಯ ಕಾಲ 2000 ಆಂಡುಗಳ ಅದಾವುದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಪರಕ್ಕೆ ಇಂದ ನಾಳ ವರೆಗೂ ನಮ್ಮ ಪಾರ್ಕೋ ಇದು ಸಭೆಯಿನ ಕಾಲ ನೋಡ್ರಿ ಸಭೆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಸಭೆಯಿನ ಕಾಲತ್ತಲ ನಾವು ಎಂದ ಸೇಯೋ ಸಭೆಗೆ ಸಭೆ ಕಾಲಕ್ಕೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸಭೆಯಿನ ಕಾಲತ್ತಕ್ಕೆ ಆಂಡವರು ಇನ್ನೊಂದು ಪೇರೆ ಕೊಡುಗರಾರೆ ಅಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಕೃಪೆಯ ಕಾಲ ಅದಕ್ಕೆ ಕೃಪೆಯ ಕಾಲ ಎಂದ್ರೆ ಬಹಳ ಮಂದಿ ಹೇಳ್ತಾರೆ ಕೃಪೆಯ ಕಾಲ ಕೃಪೆ ಕಾಲ ಅನೇಕರು ಸೊಲ್ವಾಂಗ ಇದು ಕೃಪೆಯ ನಾಟ್ಕಲ್ ಇದು ಕೃಪೆಯ ನಾಟ್ಕಲ್ ಎಂದ್ರೆ ಓ ನಮ್ ಕೃಪೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಅಯ್ಯೋ ಅಯ್ಯಾ ನಮ್ಮ ಒಂದು ಕೃಪೆಯ ನಾಟ್ಕಲ್ಲ ವಾಡ್ರೋ ಅದನಾಲ್ದಾ ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ನನ್ಮೆಯಾ ಇರುಕ್ಕೆ ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಅದ್ರ ಕೃಪೆ ಅಂದ್ರೆ ಏನು ಅನಾಲ್ ಕೃಪೆ ಎಂದ್ರಾಲ್ ಎನ್ನ ಸಂಬಾರಿ ಸೊಲ್ಲುಂಗ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಮಾಣಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಶಿಕ್ಷೆಗಳನ್ನ ಭಯಂಕರವಾಗಿ ದೇವ್ರು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ಪ್ರಮಾಣಗಳಿಗೆ ಮುನ್ನಾಡಿ ರಾಜ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರಮಾಣತ್ತಿನ ಕಾಲತ್ತಲ ಎವನಾವುದು ತಪ್ಪು ಸೆಂಚಿಟ್ಟಾ ತಂಡನ ಮಿಗ ಕಡಿಮೆಯಾನದಾ ಇರುತ್ತೆ ಓ ಒಂದಿನಂತ ಪ್ರಮಾಣದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ ಅವನ್ನ ಹಿಂಗ್ ಹೊಡಿಬೇಕು ಹಿಂಗ್ ಮಾಡಬೇಕು ಈ ತರ ತಲ್ಲಬೇಕು ಈಗೆಲ್ಲ ರಿಜೆಕ್ಷನ್ ಅದ ಪ್ರಮಾಣತ್ತಲ ತೆಲಿವ ಮೋಸೆಯನ್ ಪ್ರಮಾಣತ್ತಲ ತೆಲಿವ ಸೊಲ್ಲಪಟ್ಟ ರಿವ್ಯೂ ಓರ್ವ ಇಂದ ತಪ್ಪು ಸೇರಾಣ ಅವನಿಗೆ ಎವ್ವಾರು ತಂಡನ ಸೇಯನು ಸೊಲ್ಲಿ ಒವ್ವೊರು ಪಾಯಿಂಟ್ ಮೇ ತೆಲಿವ ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಈ ಕೃಪೆ ಕಾಲದಲ್ಲಿ ಹಂಗಲ್ಲ ಆನಾ ಇಂದ ಕೃಪೆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಪ್ಪಡಿ ಇಲ್ಲ ಈಗ ನಿನ್ನೆ ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನ ನೇತು ಸೆಂಜ ತಪ್ಪ ಇವತ್ತು ದೇವ್ರು ನೆನೆಸಲ್ಲ ಇನ್ನಕ್ಕೆ ಆಂಡವರು ನೆನೆಕಿರೋದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಅದನಾಲ್ದಾ ಮಾಡಿ ತಪ್ಪನ್ನ ದೇವರು ನೈಟ್ ನೆನೆಸಿದ್ರೆ ಆಂಡವರ್ ನೇತಕ್ಕೆ ನಮ್ಮ ಸೆಂಜೆ ತಪ್ಪ ನೇತಕ್ಕೆ ಇರವಲ್ಲ ಅವ್ರು ನೆನೆತಿರ್ಪಾರಣ ಬೆಳಗ್ಗೆ ನಾವ್ ಯಾರು ಎದ್ದಿರಲ್ಲ ಕಾಲೆಯಲ್ಲ ನಮ್ಮ ಯಾರುಮೇ ಒಂದು ಕನ್ವಿಡಿತಿಯಿಂದ ಉಳಗತ್ತೆ ಪಾತ್ರಕ್ಕೆ ಮಾಟೋ ಅರ್ಧಗಂತ ನಿಮಗೆ ಈಗ ಅವಳಿಗೆ ಅದಕ್ಕೆ ಭಕ್ತನು ತನ್ನ ಪ್ರಲಾಪ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ புலம்பல் புஸ்தகத்துல அதனால்தான் பக்தன் சொல்லுகிறான் நீ கிருபையோ தின தினமும் ஒசதாகி காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கிறது நெல்லேதோ தேவர் நோடல நேற்றைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கல ஓலி புடி நன் மக திதுபட்டன் மகள் திதுபட்டன் மார்னே தினம் விலகி நம்மள எபுஸ்தரல அதே கிருபை போகட்ட விடு என் குழந்தை என் மகன் என்னுடைய மகள் திருந்து விடுவாள்னு சொல்லி மறுநாள் காலையில நம்மள விழிக்க செய்யறாரே அதுதான் பெரிய கிருபை பெரிதான கிருபை மாத்திரமே ஜனங்களுக்கு எதுக்காக கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க தெரியாது நல்லா இருக்கிறீங்களா பிரதர் கிருபை என்ன செய்திருக்கிறது
தெரியாது. கிருபை ஏன் மாறிது? ஏனென்றால் அந்த கிருபை என்ன செய்தது என்றால், நின்று மாறிதனை இவத்து துவம் வந்திலாது. நேற்றைக்கு நம்முடைய கணக்கில் இருந்த தப்பிதங்களை இன்றைக்கு அது தொடர்ச்சியாய் கொண்டு வரவில்லை. அவருடைய கிருபை எஷ்டு தொண்டது. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. மூணு அத்தியாயம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் எடுத்தவர் சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. மூணு அத்தியாயம் தீங்க இப்பத்திரு நான் பரத்தன் சத்தே நாம் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டுகளாய் கர்த்தராகிய தேவன் ஜனங்களை மன்னித்துக் கொண்டே வருது. 2000 வருஷம் கிருபைய காலாந்து எழுத்தாயிதாரல்ல, 2000 வருஷங்களாக கிருபையின் காலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிருபை காலாந்து ஏனில தேவன் நம்ம சமஸ்தான அதே கிருபை. இந்த கிருபையின் காலம் என்றால் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த தினமும் கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறாரே, அதுதான் கிருபை. The Lord who forgives, தேவன் நம்ம சமஸ்தாயிதார். மன்னிக்கிற தேவன் கணக்கு வச்சிருந்தா இன்னைக்கு அதிகாரம் 11 வசனம் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. தேவர கிருபை மனுஷருக்கு பிரசன்னத்தை ஆகி, தேவனுடைய கிருபை மனுஷனை ரட்சிக்க பிரசன்னமாகி. எல்லா மனுஷருக்கும் ரட்சணை தந்தது, ரட்சிப்பை கொண்டு வந்தது இஸ் தி கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். இவத்து நீ வல்ல ரட்சணை உண்டீங்களா? நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இவத்து இன்றைக்கு? அனுதினமும் கர்த்தராகிய தேவன் நம்மை காத்து வருகிறார். ஒரு தீன ஒரு நாள் நித்தியவாத நரகத்தில், நித்தியமான நரகத்தில் இருந்து இந்த கிருபை தான் நம்மளை ரட்சிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுதா உங்களுக்கு? யாவது நீங்க ரட்சிக்கும்?
நம்ம பக்தி அல்ல, நம்முடைய பக்தி இல்ல, நம்ம வந்து பரிசுத்த ஜீவன் அல்ல, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை இல்ல, நம்ம வந்து தியானம் அல்ல, நம்முடைய தியானம் அல்ல, காணிக்கை பிரேயர் லைஃப் அதல்ல, நம்முடைய காணிக்கை ஜெப வாழ்க்கை அது இல்ல. நாம பரலோகம் போவதற்கு ஒன்றே ஒரு காரணம் அந்த கிரேஸ் ஆகும். நாம பரலோகம் போகணும்னு சொன்னா ஒரே காரணம் கர்த்தருடைய பெரிதான கிருபை மாத்திரம். ஒன்று இந்த கிருபையை என்னைக்குமே வந்து நம்ம விலை உயர்ந்ததா பார்க்கணும். மற்றும் நம்ம ரட்சகனாத இயேசு கிறிஸ்துவின் பிரபாவத பிரத்யட்சத்தை எதிர்கொ நோடுத்தா இகலோகத்தில் ஸ்வஸ்த சித்தராகியும் நீதிமந்தராகியும் பக்தியுள்ளவராகியும் பதுக்கபேக்கெந்து அது நமக்கு போதிசுத்தது. ஆத்தரு நம்ம சகல அதர்மதிந்த விமோசிசுவதக்கும் சத்கிரியகளில் ஆசக்தராத ஸ்வகீய ஜனரன்னு தனகாகி பரிசுத்த மாடுவதக்கும் நமகோஸ்கர தரன்னு ஒப்பிசிக்கொட்டனு. ಈ ಕಾರ್ಯಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ಬೋಧಿಸುತ್ತಾ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾ ಪೂರ್ಣ ಅಧಿಕಾರದಿಂದ ಖಂಡಿಸುತ್ತಾ ಇರು. ಯಾರು ನಿನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದ ಹಾಗೆ ಯಾಕೆ ಈ ಸಭೆ ಕಾಲ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾವು ನಂಬಬೇಕು. ಇಂದ ಸಭೆ ಕಾಲದಲ್ಲ ನಾವು ಎನ್ನ ಸೇನಾ ಸಿವಿಶೇಷತನ ನಂಬಣ. ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ತೀರ್ಥನಿಗೆ ಪೌಲನ್ನ. ತೀರ್ಥಕ್ಕೆ ಪೌಲ್ ಎವ್ಳು ಅಳಗ ಹೇಳಿದ್ರಾರು. ಹೆಂಗೆ ನೀನ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು? ನೀ ಸಭೆಯಲ್ಲ ಎಪ್ಪಡಿ ಇರ್ಕೋ? ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನ್ ಏನ್ ಹೇಳ್ಕೊಡ್ಬೇಕು? ಸಭೆಯಲ್ಲ ನೀ ಎಂತ ಬೋಧಿಕೋ? ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ, ಎವ್ಳು ಅಳಗ ಇರ್ಕೆ. ಮನೇಲಿ ಹೋಗಿ ಓದ್ರಿ ನಿಧಾನಕ್ಕೆ. ವೀಟ್ಲ ಹೋಗಿ ನೀ ನಿಧಾನ ವಾಸಿಚಿ ಪಾರು. ನಿಮ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಕತ್ರಾಗಿ ದೇವನು ಉಗಳೋಡು ಕೂಡ ಬೇಸುವ. ಸುವಾರ್ತೆಯನ್ನ ನಂಬಿದ್ರೆ ಇಂದ ಸುವಿಶೇಷತೆ ನಂಬುವೀರ್ಗಳಾ? ಇಲ್ಲ ನನ್ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಂಗೆ ಪಾರುಗ. சுவிசேஷத்தை நம்பினால் அது எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போகும். இரண்டாம் அதிகாரம் 9-12 துர்நீதிய எல்ல வச்சனையிலும் கூடி நாசன மார்க்கோஸ்கர சம்பவிசுவது. அவரு சத்தியத மேல பிரீத்தி நிட காரணதிந்த ரக்ஷணையின் ஒந்ததே நாசவாகுத்தாரு. நோடி ரக்ஷணையின் ஒந்ததே ஜனரு நாசவாகுத்தாரு. பாருங்க, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் ஜனங்கள் அழிந்து போவார்கள். யாக்கே ரட்சணையின் ஒன்றல்ல, ஏன் ரட்சிக்கப்பட மாட்டார்கள்? எல்லாம் நன்னோட்டு எல்லாம் கவனிக்கீங்க. யாக்கே ரட்சணையே ஒன்றல்ல, எதற்காக அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க? யாக்கே கொத்தா ஏன் தெரியுமா? சத்தியம் ஒன்று நம்பல்ல, சத்தியத்தை அவங்க நம்ப மாட்டாங்க. பைபிள் ஸ்டடியை ஹெல்ப் கொடுத்தீவல்ல, இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம கத்து கொடுக்குறோம் இல்லையா? சண்டே பானவாரத்தில் ஹெல்ப் கொடுத்தீவல்ல, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? அப்ப நீவு மனைவி அத்தியா தியானம் பண்றீங்கல்ல வாக்கியவன, அல்லது நீங்க வீட்டுல வந்து வேதத்தை தியானம் பண்றீங்கல்ல, இதென்ன ஜெனர் ஏன் பண்ணல? நம்பதே இரவாக இத ஜனங்க
நம்பாம இருக்கும் பொழுது 100% நாசினோட போகுதாரே 100% இந்த ஜனங்க வந்து அழிந்து போவார்கள் இப்ப மனுஷ பரலோக ராஜ்ய ஓபேக்கந்தே சத்திய பகல முக்கியம் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னா சத்தியம் மிக அவசியம் நீங்க சத்தியத்தை நம்பிலாங்கிற நீ சத்தியத்தை நம்பலன்னு சொன்னா 100% நாம் யாரும் பரலோக போகுதுக்கு ஆகதில்ல 100% நாம யாருமே கூட பரலோகம் போக முடியாது ஆமென் சுவார்த்தையை நம்பிதவங்க எத்தல்பட்டு பரலோக ராஜ்யம் போகுதாரே சுவிசேஷத்தை நம்பினவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள் நம்பதே இல்லவங்க நம்பாத இருக்கிறவங்க 7 வருஷம் மகா உபத்திர காலத்துக்குள்ள போகுதா 7 ஆண்டு மகா உபத்திர காலத்துக்குள்ள போவான் சம்பந்தி ஆமென் உங்களுக்கு இது மத்திய ஓதப்ப 7 வருஷம் என்ன நடிகர்த்தேன் இப்ப மறுபடியும் வாசிங்க தொடர்ச்சியா அவர் சத்தியத மேலே பிரீத்தியன் இடத காரணதிந்தா இல்ல இல்ல மேலின வாக்கு என்ன 9 அது மோசமொழிசுவ சகலவிதவாத அது மோசமொழிசுவ சகலவிதவாத மகத்காரிய சூச்சகாரிய மோசமொழிசுவ யாவதுகொழிசுவ அது என்ன என்ன செய்யணும் மோசம் போக்குற என்ன நன்னோடு எல்லாம் கவனிங்க செய்து சொல்றேன் அவன் ஜனங்களை மோசம் போக்கி எங்க மோசம் பண்ணே எப்படி மோசம் போக்குறான் ஓதுப்பா சக்கலவிதவாத இப்போ இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் யாரு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லித்தனா நீங்க கேட்டீங்க வல்லமைகளும் அடையாளங்களும் அற்புதங்களும் இத்தனை ஆண்டுகள் யாரு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் கேட்டீங்க மாத்தாடுறே சொல்லுங்க யாரு வல்லமையையும் அற்புதங்களையும் அடையாளத்தையும் நடத்தினது அடையாளத்தை சுகம் அளிக்கிறாரு விடுதலை அடிக்கிறாரு வந்தீங்க செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்து தான் சபையில வந்துட்டு சபைக்கு விரோதமாகி தேவ சேவகர்கள் வாக்கியத்துக்கு விரோதமாக குணங்குட்டுதற சபைக்குள்ள வந்து சபைக்கு விரோதமாக ஊழியக்காரனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் எவன் ஒருவன் முறுமுறுக்கிறானோ அவன் அந்தி கிறிஸ்து அவன் அந்தி கிறிஸ்து ரகசியமாய் வேலை செய்து கொண்டு அதுல நம்ம என்ன ஆகக்கூடாது
நம்மளும் அதுல ஒருத்தரா ஈடுபடாது. அதாவது சீக்ரெட் நான் ரொம்ப விஷயங்கள் இது அதனால ஏறதுக்கு நான் டைம் இல்ல. அநேக விஷயம் உண்டு அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. சூச்சக காரியம் என்று ஏது சூச்சக காரியம் சூச்சக காரியம் அற்புத காரியம் முன்னாடி போக முடியாது. எப்படி அந்திகிறிஸ்து அற்புதத்தை செய்ய முடியும்? சூச்சக காரியங்கள் சாத்தியம். எப்படி அடையாளங்களை செய்ய முடியும்? பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணுமா? நேரமாயிடுச்சே, என்ன செய்வது? மிக அருமையான ஒரு சப்ஜெக்ட் அது. தேவ சித்தை இந்த நெக்ஸ்ட் வீக் நான் ஹெல்ப் பண்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் வாரத்துல நான் அதை சொல்லுவேன். அந்திகிறிஸ்து எங்க ಈ ರೀತಿಯಾಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅಂತಿಕ್ರಿಸ್ತ ಎಪಡಿ ಇಂದ ಮಾದರಿಯಾನ ಅದ್ಭುತಗಳೆಯು ಅಡಯಾಲಗಳೆಯು ಸೇಯರಾ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಇವತ್ತು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ನಾವು ಏನನ್ನೆಲ್ಲ ಅಂತಿಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅಂತಿಕ್ರಿಸ್ತನ ಹೆಂಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಳವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ಇಂದ್ರೆಯ ನಾಟಕಗಳಿಗೂ ಕೂಡ ನಮ್ಮ ನಮ್ಮ ವೀಡುಗಳಿಲೆ எப்படி அந்திகிறிஸ்துடைய வருகைக்கு நாம துணை போகிறோம், அவன் எப்படி நம்மளை வந்து ஆளுகை செய்யறான்னு சொல்லி வர வாரத்துல வந்து நான் தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஏழு ஆண்டு உபத்திர காலத்துக்குள்ள போறாங்க. இப்போ 2018 ஆண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த சபையின் காலம் முடிந்தது. கிருபையின் காலம் முடிந்து விடும். அந்த நொடி அந்த நாளிகையிலே மகா உபத்திரவ காலத்தின் நேரம் ஆரம்பித்து விடும். மேலே அந்திகிறிஸ்து பூமியில் ஆளுகை, அந்த 10 மணி ராத்திரிக்கு மேல அந்திகிறிஸ்து இந்த பூமியின் மேல் ஆளுகை வந்துவிடும். சில மாத்திரத்தில் எல்லாவற்றையும் சேஞ்ச் பண்ணக்கு சக்தி அவன் குடல் படாது. நொடி பொழுதுல எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை அவனுக்கு கொடுக்கப்படும். அது நல்லா தடை மாற்ற அதே போல நாம் அந்திகிறிஸ்துக்கு தடையாவே இருப்போம். ரகசிய வருகையை குறித்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு வசனத்தையும் தெளிவாய் பிரித்து உங்களுக்கு நான் கத்துக் கொடுக்கிறேன். கத்துக் கொடுக்கிறேன். ஆயத்தமா இருந்தால் கிருபை கால கிருபை மத்திய சித்தத்தை, இந்த கிருபை மற்றும் ஆயத்தம் நாம் காலத்தில் இதே தான். இப்போ நாம இந்த காலத்துல இருக்கிறோம். எல்லாரும் நாம் இனிமேல ஆத்மீகவாகி எது நின்று இனிமே நாம எல்லாரும் ஆவிக்குரிய ரீதியா எழுந்து நின்று சத்திய வாழ்க்கைக்கு ரீதியராகி பரிசுத்த சத்திய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து நாம் எல்லாரும் ஆயத்தமாவோம். அப்பாவோடு கூட பிரவேசிக்க விரும்புகிறீர்கள். விரும்புகிறீர்கள்
எனக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளையும் எடுத்து போடும். என்னை பரிசுத்தம் என்னை பரிசுத்தம் பண்ணுமாப்பா. இவ்வேளையில என்னை சமிசப்பா. அப்பா இந்த வேளையில என்னை நீர் மன்னித்தருளும். இந்த ஒரு அர்ப்பணிப்பு இப்ப நமக்கு தேவை. அப்பா இயேசுவே என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இந்த கிருபை மாத்திரம் சாக்கல. அப்பா உங்களுடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும். பெரிய பொறுப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த உலகத்தை உங்களுக்கு நேராய் திருப்ப பாரத தேசம் என் இந்திய தேசத்தை என் கர்நாடகா பெங்களூர் பட்டணம் என் பெங்களூர் பட்டணம் நீங்கள் பெறாவிட்டால் பரலோகத்துக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியாது. எளிதாய் சுலபமாய் இதை நாம் எண்ணிவிடக் கூடாது. ஜோமனோமா.